ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா சப்பாத்தியும் காளான்கிரேவி. வாங்க, எப்படி செய்கிறது வீடியோ கூட போய் பார்க்குறதா. காளான்கிரேவி ஒரு பைக்கு காளான்கிறதுக்கு வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகா, ஒரு பத்து காளான், ஒரு மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் எல்லாம் போட்டு வச்சு வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்ப்போம். கடாய் வச்சுட்டு அடுப்பத்தில் வச்சுக்கலாம். நல்லா பொருளும் பிடிச்சி இப்போ நான் வாழை போட்டுலாம் சப்பாத்தி எண்ணெய் விட்டாமல் செஞ்சீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆறுனாலும் வெட்டியாக இருக்கும். ஆறுனாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும். வண்டி வாசல் இதெல்லாம் கொண்டு போகணும், நல்லா இருக்கும். அதனால் நீங்கள் இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. எண்ணெய் போட்டிங்கன்னா சப்பாத்தி வெட்டியாக இருக்கும். ரெண்டு வாரத்துக்கு எண்ணெய் பண்ணி போட்டு பாருங்கள்.
மாதிரி போட்டிங்கன்னா சீக்கிரம் குறுக்க வேலையாகும். கல்லில் ஓட்டுறோம்னா எடுத்தால் லேட்டாக இருக்கும், 10 நிமிஷத்துக்கு வேலையாயிடும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்க, பிடிச்சா குக்கிங் பாருங்கன்னா நீ கல்லே ஓட்டு பாருங்க. சப்பாத்தி காலாயிருக்கும் பார்த்து
சப்பாத்தி ரெடியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்ல ரோட்டு கடை காளான்ஸ் கிரேவி. எது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.